பழங்களின் மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போமா? மொதல் தக்காளி பழத்தை பார்ப்போம். தக்காளி பழம் வந்து நல்லா ஜூஸாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி குடிக்கலாம், இல்லை அப்படியே நம்ம சாப்பிட்லாம், இயற்கையாகவே சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழம் வந்து பல வகைகளை சாப்பிட இயலாத ஏழை எளிய மக்கள் வந்து தக்காளி பழத்தை சமைக்காமல் சாப்பிடுவது வந்து பல வகையிலும் உடல் வளத்தையும் பழத்தையும் பெருக்கும். பலவீனமான உடலுக்கு வந்து தக்காளி பழம் டானிக் போல் பயன்படும், நல்லா சத்தாக இருக்கும். ஓகேவா? தக்காளியின் பெரும் சிறப்பு இதில் வந்து என்னென்ன வைட்டமின் இருக்குன்னு சொல்லட்டா, வைட்டமின் ஏ சத்து வந்து 91 மில்லிகிராம் இருக்குது, சுண்ணாம்பு சத்து வந்து 3 மில்லிகிராம் இருக்குது, மற்றும் அந்த B1 சத்து வந்து 34 மில்லிகிராம் இருக்குது, B2 சத்து வந்து 17 மில்லிகிராம் இருக்குது, சி சத்து வந்து 9 மில்லிகிராம் உள்ளது. ஓகேவா? இரத்த உற்பத்திக்கும் இரத்த சுத்திக்கும் அருமையான மருந்தாக பயன்படுகிறது இது. தக்காளி வந்து பயன்படுகிறது நல்ல வயமான இரத்தத்திற்கு வந்து இது அடிகொள்வதால் இரத்த ஓட்டம் மிகவும் சீராகவும் சரியாகவும் இருக்கும். இரத்த ஓட்டம் சரியாக இருந்தால் எந்த நோயும் வராது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தக்காளி குழம்புனா நல்லா பிடிக்கும். அது நல்லா குழம்பு வச்சு சாப்பிடலாம், நல்லா சின்ன சின்ன இது பண்ணி அது பொடியாகவும் சின்னதாக கட் பண்ணி நல்லா சாப்பிடலாம். நல்லா சத்து மிக்கது, ரத்த உற்பத்திக்கு நல்லா வளர்த்துனது, அப்படியேவும் நம்ம நல்லா சாப்பிடலாம். மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிடலாம், இல்லை ஜூஸ் மாதிரி மிக்சியில் போட்டு இது பண்ணலாம், இல்லை ஐஸ் கட்டி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை ஐஸ்கிரீம் இருக்கு பாரு, அந்த இதை எடுத்தும் நல்லா தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தாலும் நல்லா சாப்பிடலாம். இயற்கையாகவே அது தானாக சும்மாவே வெறுவாயில் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு சத்து ஏறும். அது எப்படி வேணாலும் இன்க்ரீட்ஸ் எப்படி எது எது சேர்க்குறோமோ அதை பொறுத்து நல்லா இருக்கும். தக்காளி பழம் வந்து கோழிகளுக்கு உணவுப்படாது, அது கொத்தி கொத்தி தின்னுட்டே இருக்கும். அந்த விதையை சும்மா நம்ம தூக்கி போட்டாலும் காட்டில் அது விசாட்டாக முளைச்சி வரும் தன்மை இருக்குது அந்த தக்காளி பழத்துக்கு. அடுத்து ஆரஞ்சு பழத்தை பற்றி பார்ப்போமா? அதில் உள்ள மருத்துவ குணம் என்னென்ன இருக்குன்னு வந்து இது வந்து கமலாப்பழம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆரஞ்சு பழம் வந்து இன்னொரு பெயர் வந்து கமலாப்பழம் என்றும் அழைக்கப்படுறாங்க. இந்த பழத்திலேருந்து வைட்டமின் என்னென்ன வைட்டமின் சத்து இருக்கோ அதை சொல்லட்டா, இந்த பழத்தில் வந்து வைட்டமின் ஏபிசி ஆகிய சத்துக்களும் மிக தாராளமான அளவில் உள்ளது. மிக தாராளமாக நிறையாவே இருக்குது தான். மறுபுறம் வந்து சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் கூட கணிசமாக அதிகமாக உள்ளதான். சுண்ணாம்பு சத்துனா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், இரும்பு சத்து எல்லாமே நல்ல உடல் வலுவுக்கு எல்லாத்துக்குமே இந்த வந்து ஆரஞ்சு பழம் வந்து பயன்படுகிறது. ஸோ இதை நல்லா சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தெம்பு நல்லா கிடைக்கும். ஓகேவா? நோயாளிகளுக்கும் ஆரஞ்சு பழச்சாறு வந்து நன்கு ருசிக்கும். தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு ஆரஞ்சு பழச்சாறு அருமையாக உணவாக பயன்படுகிறது. நல்லா நிறையா வகையில் வந்து இந்த பழம் பயன்படுகிறது. ஆரஞ்சு பழத்துலேருந்து என்னென்ன வைட்டமின் சத்து அது சத்து இருக்குன்னு சொல்லட்டாம். ஆரஞ்சு பழத்துலேருந்து வைட்டமின் ஏ உயிர்ச்சத்து 99 மில்லிகிராம் உள்ளது, மற்றும் வைட்டமின் பி வந்து 1.34 மில்லிகிராம் வந்து இருக்குது, B2 வந்து 17 மில்லிகிராம் இருக்குது, சி சத்து வந்து 19 மில்லிகிராம் இருக்குது, இதில் வந்து சுண்ணாம்பு சத்து வந்து 14 மில்லிகிராம் அளவு இருக்குது. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா நல்லா இது நன்மை இருக்குது. நம்ம கடையிலேயும் வாங்கி சாப்பிட்லாம், இல்லை பக்கத்தில் எதுவும் தோட்டத்துலேருந்து வாங்கி சாப்பிட்லாம். நல்ல சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது, உடல் வலுவும் நல்லா இருக்கும், இரத்த ஊறும் நல்லா இருக்கும். இதை வந்து ஜூஸாக போட்டு குடிக்கலாம், இல்லை அப்படியே உரித்து தோலை உரித்து நல்லா சாப்பிட்றோம். ஒவ்வொரு புளிப்பு இருக்குது, அது வேறு அந்த புளிப்பு தண்ணி சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இதை சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆரஞ்சு பழம் நல்லா பயனுள்ளதாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதை மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸாகவும் கொடுக்கலாம். ஜூஸில் வந்து கொஞ்சம் சீனி ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை போயிடும், நல்லாயிருக்கும். ஆரஞ்சு பழத்தில் வந்து எண்ணற்ற நன்மை இருக்குது. ஸோ நீங்களும் சாப்பிடுங்க, நல்லா இருங்க, நல்லா உடல் சூட்டை தணிக்கும், நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. எண்ணெயில் பறித்த உணவு சாப்பிடாமல் இந்த மாதிரி இயற்கையாக சாப்பிட்டாலே நம்மளுக்கு நிறையா வித நோய் வராது, ரத்த ஊறும். பழங்கள் முதுவாக சாப்பிட்டாவே நல்ல ரத்த ஊறும். ஓகேவா? அடுத்து ஆப்பிள் பழம். நம்ம பஸ் ஸ்டாண்டில் போனோன்னா மாவு ஆப்பிள் கூப்பிக்கிட்டே இருப்பாங்க, கற்றுக்கிட்டே இருப்பாங்க, வந்து வாங்க 100 ரூபா 200 ரூபான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பிளில் உள்ள மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போமா? ஆப்பிள் பழத்துக்கு வந்து ஒரு வித பெருமையும் மதிப்பும் மக்களிடையே அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஆப்பிள் பழத்தில் வந்து வைட்டமின் என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லட்டா, வைட்டமின் ஏ சத்து வந்து அது இல்லவே இல்லை, அதில் இல்லை. ஆனால் வைட்டமின் B1 மட்டும் வந்து 36 மில்லிகிராம் அளவு வந்து பழத்தில் இருக்க, வைட்டமின் ஏ சத்து அதில் இல்லவே இல்லை, ஃபுல்லாகவே எதுவுமே ஒரு துளி கூட இல்லை. ஆனால் B1
மட்டும் வந்து 36 மில்லிகிராம் அளவு வந்து அதில் நிறையா இருக்குது. மற்ற சத்துக்கள் மிகவும் குறைந்த அளவே உள்ளன, கொஞ்சமாக இருக்குது. ஆனால் அதிகமாக இருக்க வந்து வைட்டமின் B1 மட்டும் 36 மில்லிகிராம் வந்து இருக்குது. இது வந்து நம்மளுக்கு பயன் என்னென்ன பயன்னா, இரத்தத்தில் வந்து நீரின் தன்மையை வந்து காப்பதிலும் இரத்த சுத்திகரித்து அதில் வந்து இதன் ஆற்றல் சிறந்து விளங்குது. வந்து இது நிறையா பயன்படுகிறது இரத்தத்தில். ஆப்பிள் பழத்தின் ருசிக்காக வந்து அதை சாப்பிடலாம் தவிர சத்துக்களை எதிர்பார்த்து சாப்பிட முடியாது. இதில் சத்து இருக்குது, வைட்டமின் ஏ சத்து இல்லை, வைட்டமின் B1 மட்டும் வந்து 36 மில்லிகிராம், மற்ற எல்லாமே சத்து கொஞ்சம்தான் இருக்குது. ஆனால் அது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் எதுவுமே நல்லா இருக்கும், நல்லா ருசிக்காக சாப்பிடலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய வந்து ஆப்பிள் பழம் நல்லா இருக்கும். சில போட்டு அடித்து ஜூஸாகவும் சாப்பிடலாம். நிறைய இன்னும் எண்ணெய்ட்டவர்கள் இருக்குது, அது ரத்தம் இன்னும் நிறையாது இருக்குது. இது ஆனால் மேக்ஸிமம் சத்து இருக்காது, இருந்தாலும் நம்ம ருசிக்காக நல்லா சாப்பிட்டு தம்பாக இருக்கலாம். ஓகேவா? ஆப்பிள்லேயே நிறைய வகை இருக்குது. மாவு ஆப்பிள் காஷ்மீரில் விளையிறது நல்லா இயற்கையாகவே நல்லா தரமானது இருக்கும். அங்கே காஷ்மீர் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் இருக்கும், அதை பொறுத்து இது பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம பஸ் ஸ்டாண்டு போனால் மிகவும் அதிகமாக கேட்டது ஆப்பிள் 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 மாவு ஆப்பிள் மாவு ஆப்பிள்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை மோஸ்ட்டாக கேட்டோம். இடத்துக்கு தகுந்தாப்பில் இருக்கும் ஆப்பிள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா பழமுமே சத்து உள்ளதாக இருக்குது. ரத்தத்தை சுத்திகரிக்க, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான். நிறையா பழம் சாப்பிட்டா நல்லா தெம்பாக வலுவாக ஊட்டாக இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது. ஸோ அதை பொறுத்து நம்ம சாப்பிட்டு நல்லா தெம்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம். மோஸ்ட்லி ரத்தம் ஊறு எல்லா பழம் சாப்பிட்டாலே ஓகேவா, சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்குது.